Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிருஷ்ணன் ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இனிப்பு சீரையும் உப்பு சீரையும் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ உளுந்த வறுத்துக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனை வருது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அரிசி மாவு வறுத்துக்குவோம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டு லைட்டாக சூடேறுற மாதிரி வறுத்துக்குவோம். இப்போ சூடேறிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்குவோம். இப்போ அரிசி மாவு வறுத்தத ஒரு பவுலில் போட்டாச்சு. அதில் நம்ம வறுத்தரைச்ச உளுந்து மாவு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளையிலும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் துருவுன தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்குவோம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டிக்குவோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு சின்ன உருண்டையாக, ரொம்ப நைஸாக ஊட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஊட்டிக்கிட்டா போகிறோம். விரிசல் இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஸ்மூத்தாக ஊட்டினீங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்மூத்தாக ஊட்ட வேணாம், சும்மா ரஃப்பாக ஊட்டிக்கிட்டா போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊட்டி வச்சுக்குவோம். இப்போ எல்லா மாவையும் ஊட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா உண்டையும் ஊட்டியாச்சு. இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஊட்டிக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்குவோம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஊற்றி வச்ச உருண்டையை போட்டுருவோம். மெதுவாக பார்த்து போடுங்க. இதை சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். போட்டோன்னு கலந்து விட வேணாம். அப்புறம் 1-5 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விடுங்க. இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துருவோம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்குவோம். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துருவோம். இப்படியே எல்லா உண்டையும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ சுவையான உப்பு சீரை ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பு மாவுக்கு 70 சீரை வந்திருக்கு. இப்போ இனிப்பு சீரைக்கு 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அரிசி மாவு வறுத்துக்குவோம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டு லைட்டாக சூடேறுற மாதிரி வறுத்துக்குவோம். இப்போ சூடேறிச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்குவோம். இப்போ இனிப்பு சீரைக்கு வெள்ளத்தை உரிக்குவோம். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது கரைஞ்சோன்னே எடுத்து வடிகட்டிடுவோம். இப்போ கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து வடிகட்டிடுவோம். அழுக்கெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கோசம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். வடிகட்டியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வறுத்த அரிசி மாவை இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதில் கொஞ்சோண்டு உப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், இல்லை 2 டீஸ்பூன் உளுந்து மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை தண்ணியை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். ஊற்றி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு கிளறுங்க. தண்ணி சூடாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு நிப்பாட்டிடுங்க. இதை கலந்தாச்சு நல்லா. தண்ணி எடுத்து நல்லா உருண்டையாக ஊற்றிக்குவோம். ரொம்ப ஸ்மூத்தாக ஊட்டணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி ரஃப்பாக ஊற்றிக்கிட்டா போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஊட்டிட்டு காமிக்கிறேன். எல்லா உருண்டையும் ஊட்டியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடாக்கியிருக்கேன், சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்குவோம். இதையும் சிம்மிலேயே வச்சு வறுத்துடுங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். போட்டு 1-5 நிமிஷம் கழித்து கலந்து விடுங்க. இப்போ வெந்துருச்சு, இதை எடுத்துருவோம். இப்படியே எல்லா உருண்டையும் போட்டு வறுத்தெடுத்துக்குவோம். இப்போ இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இதுவும் 1 கப் மாவுக்கு 70 சீடை கிட்டக்கு வந்திருக்கு. இப்போ கிருஷ்ணன் ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடையும்
இனிப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.